زمین و سکلین تاج داؤد نبوت زینت فرش زمین جانش عرش برین محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم و شرف کرم مجد والا نائق و مانوڑے دربان قدسیہ وڑے تسدد نسبت شریف رسول اللہ وڑے مصطفی تانے نسبت شریف وڑے سرفراز ஒன்றை கொண்டு மட்டும்தான் நாம் خير ஹும்மா என்னும் பாக்கியத்தை பெறுவோம் மாஷா வேற எதை கொண்டு கிடையாது உம்மத்திலே நான் எல்லாரும் خير உம்மத்து தான் அமல் செய்யறாரு அமல் செய்யறது அது வேற ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து மாஷா நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் புனியாமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பலதர மனங்கள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மான வயிற்றிலேயே யூசுப் நபி கூடயே பிறந்தார் புனியாமீன் இந்த புனியாமீன் வாப்பா நபி ரசூல் சகோதரர் நபி ரசூல் வாப்பாட வாப்பா நபி ரசூல் அவங்களோட வாப்பா நபி ரசூல் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ளை இஸ்ஹாக் நபி இஸ்ஹாக் நபியுடைய புள்ளை யாக்கூப் நபி யாக்கூப் நபியுடைய புள்ளை யூசுப் புனியாமின் எல்லாம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த புனியாமின் கூட இன்ஷா அல்லாஹு தஆலா மௌலகதிர் சொர்க்கத்துல என்ன நமக்கு பின்னடி தான் போவார் மாஷா அல்லாஹ் நாம தான் முன்னடி போவோம் மாஷா அல்லாஹ் காரணம் நான் முஹம்மது ரசூலுல்லாஹி உம்மத்து மாஷா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து தான் முதல் மாசால சொர்க்கத்துக்குள்ள போவோம் முஹம்மது ரசூலுடைய உம்மத்து அல்ல யாக்கூப் நபியுடைய உம்மத்து மாசால உம்மத்தை யாக்கூபியா நபியுடைய புள்ள நபியுடைய சகோதரர் இருக்கட்டும் خير الانبياء محمد رسول الله صلى الله عليه وسلم خير الانبياء محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய உம்மத் அல்ல அவருக்கு அந்த பாக்கியம் இல்ல நமக்கு ரப்பல் ஆலமீன் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய நம்மீது அல்லாஹ் காட்டக்கூடிய ரஹமத் அவனுடைய நூறு மூத்தலக்கான ரசூல் ரஹமத்தான شفيع المذنبين سيد العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم رسالة الكريمة لا إله إلا الله محمد رسول الله تلك كلمة إيمان بندا مؤمن نقل نام ما شاء الله نبي ودي يبلا يا رنام نبي ودي يلا يا سهود ولا يا رندالو هذا نامك بنيت ده سرقة تبوا بار أبلاه سرطان كريه أمة إلا أمة ما شاء الله அப்ப சலதாலே சில உம்மா ஆயிஷா நாயப்பா சொல்றாங்க ஆயிஷா உங்களுக்கு நான் செஞ்ச இந்த துவாவை என் உம்மத்துக்கு ஒவ்வொரு நாளும் நான் செய்யணும் மாஷா அல்லாஹ் எவ்வளவு படியாங்க நாம இந்த உலகத்துல பிறந்த பிறகு நம் மீது அன்பு காட்டியவர்கள் நம்மை பெற்றெடுத்த மாதா பிதா நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் மீது கருணை காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகுதான் பேரன்ஸ் என்ன அன்பு காட்டுவாப்புல புள்ள மேல கண்மணி நாயகம் அவ்வாறு அல்ல நம்மட உம்மா வாப்பா உம்மா வாப்பால உம்மா வாப்பா நம்ம நசல்ல என்ன எத்தனையோ தலைமுறைகள் மாசால என்ன அல்லாஹ் தஹ்லீக் செய்வதற்கு முன்பே நம் மீது மாஷா அல்லாஹ் எல்லையில்லாத அன்பையும் அருளையும் கருணையும் பொழிந்தவர்கள் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன மூல காரணம் கொஞ்ச நேரம் நீங்க திங்க் பண்ணி யோசிச்சு பார்த்தா அதுக்கெல்லாம் காரணம் நாம் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹம்தை மறந்த காரணத்தால் நாம் அல்லாஹ்வின் ஹபீபை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் வைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு துன்பமும் நம்மை தொடாது மாஷா
الله نمك توفيق سيدي آمين 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 இந்த நிலையில் இன்று நாம் உருஸ் முபாரக் கொண்டாடக்கூடிய இந்த துல்காத மாதம் பிறை 15வது பிறை 15வது குடும்பங்க பிறை 15வது இரவு ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் பரிசுத்த பாரம்பரியத்தில் حسين والحسن سيد السادات பிறந்த تاج الأقطاب أون الأحباب سيد السادات السيد محمد الحسين والحسن حضور خواجہ بندہ نواز گیسو دراز سرفراز شہباز جعفر الأولياء چشتی رضي الله تعالى عنه وأفاض علينا البركات من دهر الدار آمين نايغم أبرغلوديه وروس مبارك ودي نان ناصر بندان آواز خاجا بندان آواز ان پربلمان مشهور پیرن خاجا بندان آواز سردار ودي آستان مبارك دربار عالية گلبرگا شریف لك کرناٹک لك دي ناصر خاجگان سلسلة اتشتو رأي بلي بلي شمس الإرفان ஞான சூரியன் ख्वाजा பந்தன் நவாஸ் எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கில் மக்களை இஸ்லாத்துல கொண்டு வந்தோம் மாஷாஅல்லாஹ் யாருடைய யுத்தம் செய்யல இஸ்லாம் யுத்தத்தில் பரவிய மார்க்கம் அல்ல இஸ்லாம் அன்பின் மூலமாக பரவிய மார்க்கம் மாஷாஅல்லாஹ் இஸ்லாத்திற்கு மூர்க்க குணம் கிடையாது கடுமையான கரடு முரடான திங்கிங் ஒரு முஸ்லீமுக்கு உண்டாகாது அப்போ மாஷாஅல்லாஹ் ஹாஜா பந்தன் அவாஸ் சர்க்கார் அவங்களுக்கு இன்னொரு பிரபலமான பேர் உண்டு கேசு தராஸ் சொல்லி மாஷாஅல்லாஹ் பார்சில கேசுன்னு சொன்னா முடி பார்சிலையும் கேசுனா முடி உருதுலையும் கேசுனா முடி இருக்கு தராசனா நீளம் நீளமான முடி உள்ளவங்க கேசு தராஸ் மாஷாஅல்லாஹ் பந்தா நவாஸ் கேசு தராஸ் இந்த கேசு தராஸ்னு பேர் வர என்ன காரணம்னா ஹாஜா பந்தா நவாஸ் சர்க்கார் அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு முறை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியம் பெற்றார் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் ஆமீன் ஆமீன் ரசூலுல்லாஹ் யார் கனவுல கண்டாரோ ரசூலுல்லாஹ் தான் கண்டார் மாஷாஅல்லாஹ் அதுல அப்படி இப்படி எல்லாம் குழப்பம் தேவையில்லை காரணம் என்ன புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் யாராவது என்ன மர்ரானி ஃபில் மனாமி யாராவது ஒரு ஆள் என்னை மனாமி கண்டா ஃபக்கத் ரானி அவர் என்னை தான் கண்டாருங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு அங்க என்ன அப்படி இப்படி என்ன மாற்றுகிறதுக்கு இடமே இல்லாங்க ரசூலுல்லாஹ் அவர் கனவுல கண்டாரா ரசூலுல்லாஹ் தான் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் ஆமீன் அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜூல் அலியல் அலீம் ஹஸரத் சையது முஹம்மத் மனாமில பாக்குறாங்க குழந்தையா இருக்கு அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரம்மாண்டமான அழகான ஒரு குர்சி முபாரக்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க குழந்தையா இருக்கிற சையது முஹம்மத் அல் ஹுசைனி ஓடி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான திருப்பாதத்தை முத்தி மோந்து تقبيل سيد موزي صلى الله عليه وسلم تن دست أشرف العظيم مباركانا تن تر كرده صلى الله عليه وسلم سيد محمد الحسين وڑي تنين ابدي تنين ورام ما شاء الله تن ملوك صلى الله عليه وسلم تر كرده على تنين سيد محمد الحسين يار امنا بند نواز سرکار سرران ده سرکار دو جهان صلى الله عليه وسلم دست أشرف العظيم دست رفع سرکئی ما شاء الله دست أشرف العظيم
என் தலையில தடவும் போது மாஷால்லா என் கல்பு ரூஹ் எல்லாத்திலையும் ஒரு மிகப்பெரிய சுகூன் என சகீனத்தை நான் அனுபவிச்சேன் மாஷா. ஒரு பெரிய நூறு மாஷால்லா தாஹில் ஆகுறத நான் அனுபவிச்சேன் மாஷா. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் சர்க்கார் பந்த நவாசரே பாபரக்கா தாலாவை கொண்டு மாஷால்லா மாஷால்லா. ரோஜா முடிஞ்சிருச்சு, மனா முடிஞ்சிருச்சு, உம்மாட்ட சொன்னாங்க வாப்பாட்ட சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள் போனுச்சு, பாப்பா சொன்னாங்க மகனே தலையில முடி வெட்டி ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சம் ஹேர் கட் பண்ணலாமா. வாப்பாட்ட சொன்னாங்க சங்கர் கொஞ்ச நவா அபதி பாப்பா நாயமே அல்லாட ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்க்காரது ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டஸ்ட் அஸ்ரஃபுல் அசீம் நாயகத்திரி முபாரக்கான திருக்கரத்தால என் தலையில எல்லா இடமும் சல்லாசா தடவுனா ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரம் பட்ட இந்த முடி நான் என்ன என்னை விட்டு நீக்கனா பிரியப்படல பாப்பா. என் மூத்து வரையில என்ன நான் என் தலையில முடி வெட்டுறதுக்கு நான் இஷ்டப்படுற காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரம் பட்ட முடி இது மாஷா அல்லாஹ். அது என்னோட இருக்கணும் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரம் பட்ட முடி அனசப்படு மாணிக்க ரதியல்லாஹு அவர்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன 120 வயசு கொடுத்தாங்க, 100 புள்ளை கொடுத்தாங்க, பெரிய தௌலத்தை கொடுத்தாங்க, ஏராளமான காதிமீன்கள் வேலையாட்கள் லேபர்ஸ் இருப்பாங்க, பெரிய தொழில் பெரிய மால் தான் அனசப்படு மாணிக்க ரதியல்லாஹு பஸ்ரால. ஆனா எப்போதும் ஃபர்லான சலாத் டைம் ஜோப்ல இருக்கும், மத்த டைம் ஏனி டைம் பைத்துல் ஹலா போற நேரம் தவிர எல்லா நேரமும் ஒரு குச்சியை தன்னுடைய வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டிக் சின்ன சைஸ்ல ஒரு ஸ்டிக் ஒன்று வீட்டில் இருக்கும் போது நாளைக்கு ஒரு சின்ன குச்சியை கைத்திருக்கரத்தில் வச்சிருப்பாங்க. அது மட்டுமல்ல தான் மூத்தானால் தன்னை தஃபன் செய்யும் போது தன் சதுரல கஃபனுக்குள்ள அதை வச்சு தஃபன் செய்யணும் சொன்னாங்க. அப்படியே செய்தாப்புல அதுல செய்தா அல்லாமா கனவுக்கு மான சொல்லக்கூடிய அல்லாமா இபனு சிறீன் தான் அனுசுமன் மாலை கழுதியளவு குளிப்பாட்டினது சாத்தோல் ஜனாதா செஞ்சது எல்லாம் அவங்க சொல்றாங்க மாஷா அல்லா அனுசரஞ்சியல்லாவுடைய உத்தரவுபடி நம்மளுடைய கஃபனுக்குள்ள என்ன அந்த ஹோலிஸ்டிக் அசா முபாரக் வச்சுதான் நாங்க தஃபன் செஞ்சோம். மாஷா நிஸ்பத்தை முஹம்மதியா மாஷா அல்லா இது சஹாபத்துடைய சுன்னத் பெற்றுத்தரக்கூடிய பெருமக்கள் இவர்கள் எல்லாம் செய்து முகமது ஹுசைன் என்ன செய்யறாங்க ஆபாட்ட நான் என் ஹயாத்து முழுக்க என் லைஃப் என்ன செய்ய மாட்டேன் முடிமெட்ட மாட்டேன் ரசூல்லாவுடைய திருக்கரம் பட்டது மாஷா. ரசூல்லாவுடைய திருக்கரம் பட்டிருக்குது என் தலையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தால தடையை விட்டுறாங்க மாஷா. நான் வெட்ட மாட்டேன். எவ்வளவு பெரிய இஷ்க் மாஷா. கடைசி மாஷா அல்லாஹ் படிச்சு கொண்டு எல்லாம் அவங்க மாஷா அல்லாஹ் என்ன 14-15 வயசு ஆனா வாலிதேன் ஷெரீஃபினுடைய இஜாசத்தோட ஷேக தேடி வந்தாங்க.
خاجا نظام الدين اولياء اولي مريدانا خليفة وانا خاجا نصير الدين الحسين چشتی رضي الله تعالى عنه دربار عالية وقوانده سرکار خاجا نصير الدين بيعت سيرون صلی وندانا محسا وانده سرکار نصير الدين اولي دربار اننا سرکار حجرہ مبارک اولا روم لرکران بڑیل کوٹ نرم بھی ஒரு ரூம் உள்ள இருந்து வந்தாப்ல ஹாஜா நசீருதீன் சர்க்காருடைய ஹாதிம் அவர் வந்து கேட்டார் சர்க்கார் உள்ள கூப்பிடுறாங்க சையத் முகமது சையத் முகமது யார் சையத் முகமது யார் நிறைய பேர் எந்திரிக்கிறாப்ல கூட்டத்துல அவர் பார்த்தாரு சர்க்கார் சையத் முகமது ஒரு ஆள் இருக்கிறாரு அவரை கூட்டிட்டு வந்தாரு சொன்னாங்க இங்க நிறைய ஆள் எழுந்திருக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க மறுபடியும் போய் ஹுசூர் சையத் முகமது கூப்பிட்டு நிறைய பேர் எழுந்திருக்கிறாப்பிடாங்க خواجہ نصیر الدین سرچٹ سننگا گیسو درازہ پہ کمبڑ ماشا گیسو درازہ کمبڑ ماشا اب خادی من کمتا پڑا گیسو درازہ سید محمد یار سرکار بنا نماز رب نا نماز خواجہ نصیر الدین پہ رو جانا گیسو درازہ سننگا ماشا ماشا اللہ گیسو درازہ خواجہ نصیر الدین الحسين تشتر بيا تابع خدمة ترد كريز ما شاء الله هنا ஒரு பெரிய அபூர்வமான இவர்களது வாழ்க்கை குறிப்பு பந்தனவா சர்க்கார் உலகத்துல அவுலியாக்களுடைய பட்டியல் எடுத்தா ஹாஜா பந்தனவா சர்க்கார் மாதிரி என்ன ஷேகுக்கு خدمت பண்ணது தவீல் ஜமானா யாரும் கிடையாது காரணம் என்ன 80 வருஷ خدمت பண்ணிருக்காங்க மாஷா அல்லாஹ் 80 வருஷம் மாஷா விசால் முபாரக்குக்கு முன்னாடி 40 வருஷம் வஃபாத்துக்கு முன்னாடி 40 வருஷம் வஃபாத் ஆன பிறகு ஷேகுடைய இஜாசத்துக்காக காத்து டெல்லியில லேப்பாஸ் டெல்லின்னு சொல்லி என்ன சொல்லக்கூடிய ஏரியால ஹாஜா நசருதீனுடைய மசார் ஷரீப் நவ்வா ஷரீப் இருக்குது அங்க 40 வருஷம் அங்கேயே தங்கி ஹார்கார ஹெல்மெட் பண்ணாங்க மாஷா மொத்தம் ஷேகுடைய தர்பார்ல ஹிதமத்து 80 வருஷம் அது மட்டும் அல்ல ஹாஜா நசீருதீன் சர்க்கார் என்ன குர்சியில உட்கார வச்சு அந்த குர்சியை தன்னுடைய அமாமத்துக்கு மேல தலைக்கு மேல தூக்கி வச்சு நடப்பாங்க மாஷா சுபஹானல்லாஹ் இன்னும் மௌஜூதா குர்பர்கார் ஷரீஃப்ல ஹாஜா நசீருதீன் சர்க்கார் உட்கார்ந்து ஹாஜா பந்தனவா சர்க்கார் தூக்குன குர்சி இப்போ மௌஜூதா இருக்கு இப்போ பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் சர்க்கார் குல்பர்காவுக்கு வர்றாங்க அப்படி வரும்போது அந்த குல்பர்காவுல ஒரு பெரிய ஒரு யோகி ஒரு ஆள் வந்து யோகா செய்யவன் யோகா அதில் உள்ள ஒரு பெரிய சாமியார் அவருக்கு பல ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் உண்டு அவர் கேள்விப்பட்டார் இப்படி ஒரு ஆள் புதுசா வந்திருக்கிறாப்ல ஒரு தர்வேஷ் ஒரு ஃபகீர் ஒரு சூஃபி அந்த சூஃபியோட சில பேர் ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க அந்த சூஃபிக்கு அங்க செய்யற எஹ்திராம் தாலீம் என்ன ரொம்பவா இருக்கு அந்த சூஃபியுடைய திரு கரத்தை முத்துறாங்க திரு பாதத்தை முத்துறாங்க அந்த சூஃபி என்ன அப்படி எல்லாரும் தலை குறிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பறவை வந்து தலையில உட்கார்ந்தா கூட உஷார் இருக்காது அவ்வளவு தூரம் அப்படி எல்லாரும் அர்ப்பணமா குர்பானா இருக்கிறாங்கன்னு செய்தி எல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த சாமியார் யோகி என்ன பண்ணாப்ல அப்படியா என்னோட அவர் என்ன பெரியாரா நான் கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் வந்த வரும்போது ஒரு மாடை கொண்டு வந்தார் ஒரு மாடை கொண்டு அது மாடு என்ன செனமாடு அது ஹமலா இருக்கிற மாடு அந்த மாடை கொண்டு வந்து சர்க்கார் பந்தனவா இருந்தா கேட்டாப்ல இந்த மாடோட வயிற்றுல உள்ள கண்டு இருக்குதுல்ல குட்டி மாடு குட்டி அந்த குட்டி உங்களால பார்க்க முடியுமா
சர்க்கார் சொன்னாங்க நானே என்ன ஒரு அஜிசான ஒரு அபுது ஒரு சாதாரண ஒரு அடிமை நான் என்ன அதையெல்லாம் பார்க்க உடனே அந்த சாமியார் சொன்ன சும்மா சாதாரண இது கூட உள்ளவர்கள் ஏமாந்து பேசுறாங்க சொல்லி இந்த மாடோட வயிற்றுல உள்ள குட்டியிட நெற்றியில பிஷாணி இந்த பாகத்துல என்ன ஒரு பெரிய கருப்பு கலர்ல ஒரு புள்ளி இருக்குது அப்படி அந்த சாமியார் சொன்னார் சொன்னாங்க மாட்டோட இந்த குட்டி நெற்றியில புள்ளி ஒண்ணு இல்லையே புள்ளி ஏதும் இல்லையே சாமியார் உள்ளீங்க இப்பதான் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆமா அப்ப தெரியாம இருந்துச்சு நீங்க சொன்ன உடனே ரப்பட்ட கேட்டேன் அப்ப மாசால என்ன அல்லா எனக்கு பார்க்க கொடுத்தான் கண்டேன் நெத்தில ஒண்ணு இல்லை அப்ப சாமியார் சொன்னார் நான் சொன்னது எதுவும் தப்பா போவாது என் வார்த்தை ஒரு காலம் பொய்க்காது நான் சாதாரண ஆளு என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது சர்க்கார் பந்தனமா சொன்னாங்க சுபஹானல்லாஹ் நீங்க மாடை நான் வச்சுக்க வேணாம் நானே ஃபகீர் நான் எப்படி மாடையெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் போய் இது பண்ண முடியும் நீங்களே கொண்டு போங்க நீங்களே வச்சுங்க நீங்க பெரிய குருஜி நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க குட்டி போட்டா நெத்தியில பாருங்க புள்ளி இருந்தா நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் புள்ளி இருந்தா காட்டி நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துங்க ரொம்ப அப்பராணி ஆள் போல நம்மளே திருப்பி கொடுத்துட்டாரு சரி சரி நல்லது மாட்டை ஓட்டிட்டு போயிட்டார் மாட்டை ஓட்டிட்டு போயிட்டார் நாட்கள் கடந்து போனது மாடு குட்டி போட்டுச்சு குட்டி போட்டா நெத்தி நல்லா என்ன விளவிலேனு பளிச்சுன்னு இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரு சின்ன ஒரு நொக்குத்தா ஒரு ஆசை கூட ஒரு புள்ளி இல்லை சாமியார் யோகிஜி பார்த்த உடனே என்ன ஆஹா தர்வேஷ் சொன்ன மாதிரி கரெக்டா ஆயிடுச்சு இப்ப நம்ம அவர் மதுஹபுக்குள்ள போகணும் நம்ம தானே வாயை விட்டுட்டோம் அவர் ஒண்ணு சொல்ல நம்மள தானே தன்னால மாட்டிக்கிட்டோம் சரி சரி வேற ஒரு கலையை நம்ம அற்புதத்தை காட்டணும் அற்புதங்கள் காட்டுறது மாஷால்லா என்ன அவுலியாக்கள் எந்த கராமத்தை இக்தியார் செய்ய மாட்டாங்க மாஷால்லா அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்கள இக்ராம் செய்யறதுக்கு தான் என்ன கராமத்தை அல்லாஹ் ஜுஹூர் ஆக்குறோம் அவங்க இக்தியார் செய்ய மாட்டாங்க மாஷால்லா காஜா ஜுனைதுல் பக்தாதி சையது தாயிஃபத்து சூஃபியா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க ஒரு வலி என்ன அவங்கள கராமத்தை வெளியே காட்டுறதுக்கு ஒரு ஹைலுக்கார பொம்பளை என்ன அத மகரம் இல்லாத ஒரு ஆண்ட சொல்ல எவ்வளவு வெட்கப்படுவாளோ அதை விட ஹயா படுவாங்க ஒரு வலி என்ன கராமத்தை வந்து ஊராக்குறதுக்கு சொல்றாப்புல யாரு ஹாஜா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அப்ப சர்க்கார் கேசு தராஸ் பந்த நவாஸ் கபலா பாரகாஹ முகத்தஸ் கந்த சாமியார் என்ன மாட்டை புடிச்சிட்டு வந்தார் தர்வேஷ் பாபா மாடு குட்டி போட்டுருச்சு பார்த்தேன் நெத்தியில நீங்க சொன்ன மாதிரிதான் இருக்குது நான் கண்டனே நான் பார்க்கும் போது புள்ளி இருந்துச்சு நீங்க ஏதாவது மந்திரம் பண்ணி அந்த புள்ளி எடுத்துட்டீங்களா நான் பார்க்கும் போது புள்ளி இருந்துச்சு நீங்க ஏதாவது பண்ணி ஜாது பண்ணி புள்ளி எடுத்துட்டீங்களா சர்க்கார் பந்தனவா சொன்னாங்க யோகிஜி நான் ஜாது எல்லாம் ஒண்ணு பண்ணல நீங்க பார்க்கும் போது என்ன காணும் போது புள்ளியை பார்த்தது உண்மைதான் அது புள்ளி அல்ல அந்த மாடு சுருண்டு பறந்து இருந்துச்சு இல்ல அது வாழை நெத்தியில இருந்துச்சு அந்த மயிறு கருப்பா இருந்தது உங்களுக்கு புள்ளியா தெரிஞ்சிருக்கு அதுதான் விஷயம் அது என்னது குட்டி
சூழ்ல அது வளைஞ்சு படுத்திருக்கும் போது என்ன, அதுல வாழ நெத்தியில ஜபகத்துல இருந்துச்சு, அதுல உள்ள மயி ரோமங்கள் என்ன, அந்த கருப்பு தெரிஞ்சு. நீங்க அதை பார்த்து இது மாதிரி புள்ளியா. உடனே அவர் சொன்னாரு, சரி தர்மேஷ் பாபா இது போட்டோம், நான் தோத்துட்டேன், இதுல சரியா பார்க்காம இதை விட்டுட்டேன், என்னால இன்னொரு விஷயம் முடியும், அது உங்களால முடியுமா, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுல நம்ம யார் தோக்குறா ஜெயிக்கிறான்னு பார்த்து அது மாதிரி நம்ம பைசலா பண்ணிக்குவோம். சர்க்கார் கேட்டாங்க, என்ன விஷயம், நான் பறப்பேன், என்னால பறக்க முடியும், நீங்க பறப்பீங்க, நான் ஃப்ளை பண்றேன். சர்க்கார் சொன்னது பறப்பீங்களா, சுபஹானல்லாஹ் குருஜி நீங்க சாதாரண ஆள் இல்ல. தர்வேஷ் பாபா நான் சாதாரண ஆள் இல்ல, சாதாரண ஆள் இல்ல. அப்படி என்ன ஜம்ப் பண்ணா பறந்துட்டு ஆடுவான் சார், அவன் ஃபிளைட்டாவது டேக்அப் பண்ணி கொஞ்சம் என்ன மேல போய் கொஞ்சம் டைம் பிடிக்கும், எடுத்து எடுப்புல ஒரே என்ன நாசாக்கு ராக்கெட் போன கதையில ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம குருஜியை தோற்கடிச்சு யாரால முடியும். சர்க்கார் பந்த நவாஸ் கே சுந்தராஜ் அமைதியா இருக்கிறாங்க. சர்க்காருடைய ஒரு நாலஞ்சு முறையீடுகள் என்ன கூட இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல உயர பறந்த பௌக்கல பறந்த குருஜி என்ன அப்படி அடிச்சு மாஷால்லா ஏதோ மேல தன்ன மாதிரி சிறகு உட ஜனகத்து உடஞ்சு போன மாதிரி கீழே வந்து விழுந்தான். விழுந்துட்டு மாஷால சொன்னப்பல தர்மேஷ் பாபா மேல ஏதோ எனக்கு மேல ஏதோ ஒண்ணு பறந்து போட்டு இருந்துச்சு, நீங்க ஏதாவது அனுப்புனீங்களா. எனக்கு மேல ஏதோ ஒரு ஒண்ணு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு சக்தி இருந்தா எனக்கு மேல பறந்தத கீழே கூப்பிடுங்க. சர்க்கார் சொன்னாங்க, அது கீழே வந்துதான் ஆகணும், எனக்கு தேவை இருக்குது. அதுல என்ன சொல்லி முடிக்கல, மேல இருந்து கீழே வந்து இறங்குனது என்ன சர்க்கார் ஜூதா முபாரக்மா சார் holy shoes mashallah khaja kesudaraz banda nawaz udaye juta mubarak mubarakana nalay sharif serup thir serup enna avanukku mele parande enna avana adichikirad adichi mashallah vandu mashallah irangana odana paatha darvish baba idu unga juta avana aaji அவனுக்கு ஒரு முடிவு கொடுத்தான். நம்ம தோக்கிறது நிச்சயம், இருந்தாலும் இவரை விடக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கிறோம் அவர் மதஹபுக்கு போறதா. மூணாவது சொன்னான், பாபாஜி என்னால இந்த சரீரத்தை மாற்றி தண்ணீராக என்னால மாற முடியும், ஜலமாக நான் மாறி போயிடுவேன், உங்களால முடியுமான்னு சொல்லி. இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. செய்யக்கூடிய ஒரு முறை உண்டு, அப்படி ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன என்ன சரீரம் நினைச்ச மாதிரி எல்லாம் மாறும்னு சொல்லி இந்த சுலூக்ல வருது மாஷா அல்ஹம்துலில்லாஹ். என்ன அந்த சாமியார் என்ன சொன்னாங்க, நான் என்னால ஜலமாக ரொம்ப நாள் ஆக முடியுமா. சர்க்கார் சொன்னாங்க, யோகிஜி நான் ஃபக்கீர் தர்வேஷ், என்னால நீங்க ஆகும் சுபஹானல்லாஹ். சர்க்கார் சொன்னாங்க, யோகிஜி நீங்க ஜலமாகும் போது உங்களுடைய சிஷ்யர் ஒருத்தரால அத காட்டன்ல பஞ்சில அந்த ஜலத்தை தொட்டுக்க சொல்லுங்க சொன்னாங்க. விழுங்க நீங்க
جنما مارم بول إننا ور بنجلة كوتن لا உங்கள தொட்டுக்கு சொல்லுங்க தன் முரீதுக்கு விட்டு அவர் ஜி மாறின பிறகு நான் ஃபக்கீர் தர்வேஷ் என்ன செய்ய நான் அப்படி மாறுறேன் அப்ப என்னைய ஒரு பஞ்சில நீ தொட்டுக்க தன் முரீதுக்கு சொன்னாங்க அவர் உடனே என்ன மந்திரம் சொன்னார் யோகிஜி ஜலமா போயிட்டார் அவர் அவரை முரீது தட்டில தண்ணீர் பஞ்சில தொட்டுக்கிட்டாப்புல தண்ணிய அவர் மறுபடி மனசனா வந்துட்டார் சர்க்கார்த்த சொன்னாப்புல தர்வேஷ் நீங்க ஜலமா போக முடியுமா சர்க்கார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க சர்க்கார் ஜலமாயிட்டாங்க மாசா சர்க்கார் மாசா இல்ல தன்னை நஃபி செஞ்சாங்க மாசா இல்ல தன்னிட்ட உள்ள அல்லாடைய அஸ்மா சிபாத் எல்லாம் எல்லாம் விட்டு வெளியாகி வந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ் மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு ஆயிட்டாரோ அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ்வும் இங்க ஹாஜா பந்தனவா கேசுகரா ஜலமாயிட்டாங்க மாஷாஅல்லாஹ் சர்க்கார் முறியது பஞ்சல தொட்டுக்கிட்டாங்க மறுபடியும் சர்க்கார் என்ன திருப்பி மனுஷரா வந்துட்டாங்க அந்த சாமியார் ஜலமா போகும்போது தொட்ட தண்ணியில ஒரே துரு நாற்றம் பேட்ஸ்மேன் ஹஜா பந்த நவாஸ் கேசு தரா சர்க்கார் ஜலமா மாறின அந்த ஜலத்துல தண்ணி இல்ல அப்படி குஷ்பு அல்ல சுபஹான் அல்லாஹ் அவ்வளவு குட்ஸ்மன் யார் அது வரைக்கும் சுமன் பண்ணாத குட்ஸ்மன் இதை கேட்ட அந்த சாமியார் யோகிச்சு கேட்டா கூட தர்வேஷ் ஏன் நான் ஜலமா போனதுல துர்வாடு அடிக்கிறது நீங்க ஜலமா போனதுல நறுமணம் வீசுது சர்க்கார் சொன்னாங்க அது வேற ஒண்ணு இல்லை உங்கள்கிட்ட இல்லாத ஒண்ணு என்னட்ட இருக்கு அது என்னன்னா உங்கள்கிட்ட இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னட்ட இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் என்ற இந்த குஷ்பு யோகி வேற ஒண்ணு செய்யல நேர ஹாஜா பந்த நவாசுரை திருக்கிறத பிடிச்சி அந்த மக்கூல மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுங்க மாஷா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் رحمة للعالمين جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد والم أهل بيت الطهار خاجة بندا نواس جيش دراز سيد محمد الحسيني سرفراز شهباز جعفر الأولياء چشتي رضي الله تعالى عنه تلك ارتلاء அந்த சாமியார்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா சொன்னவன அவருடைய சிஷ்யர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆடு மாசால ஒரு ஆள் ஒரு ஆயிரம் இல்ல பல ஆயிரக்கணக்கான அவருடைய சிஷியர்கள் ஒரு நாள் இல்ல பல நாள் சம்பவத்தை கேள்விப்பட்டு வந்து மாஷால இஸ்லாம கபூல் செய்தாங்க மாஷால குல்பர்கா ஷரீஃப்லையும் அதை சுற்றி உள்ள பாகங்களை என்ன இஸ்லாம் பரவியது ஹாஜா கேட்டு தரால் பந்தா நவாசுடைய ஃபைசான கொண்டு மாஷால பாமினி கிங்டம் அப்போ இந்தியாவில் பாமினி ரூலர்ஸ் இந்த பாமினி சுல்தான் கேள்விப்பட்டுட்டு மாஷால சர்க்கார் பந்தா நவாஸ் கேசு தராசுடைய கதம் கோசிக்கு வந்தார் மாஷா ஹஜா பந்தா நவாசுடைய கதம் பாங்க வந்து தக்மீர் செய்யறதுக்கு பாமினி சுல்தான் வந்து மாஷால என்ன தக்மீர் செஞ்சிருக்க இப்படி அல்ஹம்துலில்லாஹ் அமீரில் இருந்து ஃபக்கீர் வரையிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய நூரை கொண்டு போய் சேர்த்த ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாரான ஹசனைன் கரீமைனுடைய ரைஹான் தய்யிபான காஜா கேசு தராஸ் பந்தனவாஸ் சர்ஃபராஸ் ஷஹபாஸ் ஜாஃபர் அவுலியா ஹுசைன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அவருடைய உருஸ் முபாரக் தான் அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பெரிய தௌஃபீக் மாஷா கழிந்த வருஷம் லாஸ்ட் இயர் இதே ஒரு சுமபார ஹவுசுல் ஆன தஞ்சாவில் கோவண சரிபல மாசார்ல என்ன மஜ்லிஸ் முடிஞ்சு கோவண சரிபலுக்கு புறப்பட்டோம் நானும் இந்த அண்ணா மாசா போவான் சார்
இவரை தான் டிரைவ் பண்ணி எனக்கு கொண்டு வந்தார். ஃபஜருக்கு மாசால என்ன மஸ்ஜித் வழிகளவே பார்த்தோம், மஸ்ஜித் எல்லாம் கதாயிடுச்சு. ஃபஜரை ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. அதோடு இங்கே வந்தோம், ஏன்னா அதுக்கு என்னால் உட்காந்து சஃபர் செய்யும்போது கால் கொடுத்து சரியான வழி. ஒராது மாசால முரல் புகாரி அப்பாட தர்பார் செலுக்கு போன சார் கண்ணூர் செலிபதி பலவட்ட நான் செத்து தெரிய முடியும் ஹதரத் செலிபதி, ஆனா உட்காந்து டிராவல் பண்ண முடியல. சொன்ன அப்பா கொண்டு போய் நீங்க இறங்கிடுமா அப்ப மனசு வார்த்தை சரக்கார் ஒரு சுமபா நடத்தி ஹுசூர் தாங்கள் குஷியாகிற மாதிரி என்ன ஃபஜர் தொழ முடியாம கதா ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கதா பந்தனவாஸ் கேசுதராஜுடைய கராமாத்து இந்த வருஷம் மாசா இல்லை என்ன உருசு முபாலக்கே இங்கேயும் நடக்கிற மாதிரி சர்க்கார் மாசா இல்லை என்ன இராதத்தை போட்டுட்டாங்க மாசா. உருசு முபாலக்கே இங்கேயும் நடக்கிற மாதிரி சர்க்கார் இராதத்தை போட்டுட்டாங்க மாசா. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கதா கேசுதராஜ் பந்தனவாஸ் அவர்கள் கராமத்துல எத்தனையோ கராமத்து உண்டு. எல்லாத்துக்கும் மேல பெரிய கராமத்து என்ன சர்க்கார் கடைசியில் எதை காட்டுறாங்க அந்த சாமியார் என்ன மாடு விஷயத்துல தோத்து போறாரு, பறக்கிற விஷயத்துல தோத்து போறாரு, தண்ணி ஆவுறாரு. அப்ப கடைசி எஜமா என்ன காட்டுறாங்க அவர் அவரை காட்டுறாரு ஒண்ணு ஒன்னையும். ஆனா பந்தனவாஸ் தன்னை காட்டல, தான் ஜனமாக மாறும் பொழுதும் கூட அவர்கள் தன்னுடைய ஜெத்துல் கரீமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துடைய நூரை காட்டுறாங்க மாஷா அல்லாஹ். இன்னமல் முஷ்ரிக்கு நஜஸ் அவர் முஷ்ரிக்கா இருக்கிறார் யோகி அவர ஜனம் நாட்டறிமை துர்வாடம். இயேசுதராஜ் ஈமானுடைய ரோஷனியா இருக்கிறாப்ல மாஷா அல்லாஹ். அந்த கொசுபு எடுக்கணும் மாஷா அல்லாஹ். அவுலியாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன எதற்காட்டு ஆசைப்படுவாங்க அவங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டுவாங்க மாஷா அல்லாஹ். அவங்களோட பெரிய கராமத்துகள் தான் மாஷா அல்லாஹ். அவுலியாக்களுக்கு கராமத்தை விட அஃதல் எது கராமத்தை விட அஃதல் கமாலாத் மாஷா கமாலாத் மாஷா. ஹஜா கேசுதராஜ் என்ன செய்யறாங்க பெரிய கமாலத்தை காட்டுறாங்க மாஷா. சொல்ல போனா குரான் சரிப்படி ஆயத்துக்கு தஃசீல காட்டுறாங்க அல்லாஹ் சொல்லிட்டா அவன் முஸ்லிம்களை பூரா நஜிஸ் எங்க அவன் கொள்கையில நஜிஸ் அவன் மேல போஃபியூம்னா அடிச்சுட்டு வருவான். பார்த்தா அவன் அங்க போகும்போது இங்க அவ்வளவு வாசமா இருந்தான் ஃபிளைட்ல எல்லாம் போகும்போது என்ன எத்தனையோ பெரிய பெரிய யூஏபிஸ் எல்லாம் வரும்போது என்ன நல்ல அந்த பாடி ஸ்ப்ரே அது இதெல்லாம் போட்டு வரும்போது நல்ல பெரிய கூட்டமா இருக்கும். என்ன ஸ்ப்ரே அடிச்சால என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தையீபா அது கலிமத்து தையீபா கலிமத்து தையீபா மனமான கலிமா அது. அந்த கலிமா போய் கல்புல சேர்ந்தா தான் அவட உண்மையான மனம் வீசு மாஷா அல்லாஹ். அப்ப ஹத கேசுதராஜ் எதை காட்டுறாங்க கலிமாவுடைய மனத்தை காட்டுறாங்க மாஷா அல்லாஹ். ஆயிரக்கணக்கான பேர் கலிமாவில கொண்டு வர்றாங்க மாஷா அல்லாஹ். கலிமாவில கொண்டு வர்றாங்க மாஷா பல அற்புதங்கள் செஞ்சு காட்டி யோகி என்ன யோகியுடைய சிஷ்யர்களே அவர் மார்க்க மதத்துல இல்ல அதை விட்டு தௌபா செஞ்சு என்ன சர்க்காருடைய மதுஹாவுக்கு வர்றாப்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பவுண்டரிக்குள்ள வர்றாப்ல. இதுதான் அவளியாக்க மாஷா இது அவளியாக்க. மத்த விஷயங்கள்லாம் என்னங்க மத்த கராமத்து நடக்கிறதெல்லாம் அது அவங்க இஃப்தியார் செஞ்சு நடக்கிறது அல்ல. அவங்க நாட மாட்டாங்க சில நிர்பந்தத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலையா போவோம். சில நிர்பந்தத்தில் செய்ய வேண்டிய சூழ்நிலையா போவோம் அல்ல. சில நேரத்தில் என்ன சேஞ்ச் பண்றதுக்கு இப்ப ஷம்ஸ் தப்ரேஸ் மௌலானா ரூமுக்கு என்ன சம்பவம் நடத்தினா 20,000 பேருக்கு அந்த காலத்திலேயே போர்டிங் வசதியோட ஃப்ரீ சாப்பாடு கொடுத்து 20,000 பேரை தன்னுடைய சொந்த செலவுல இல்முல் ஹதீஸ் தஃப்சீருல் குர்ஆன் இல்முல் ஃபிக்ஹ் எல்லாம் படிச்சு கொடுத்து என்ன பெரிய ஸ்தாபனம் நடத்தினவங்க மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு.
ஒரு நாள் 20000 பேர் சாப்பாடு ஃப்ரீ தங்கற இடம் ஃப்ரீ போரிங் ஓட என்ன கூட உமா பிரின்சஸ் மௌலானா ரூபியுடைய உமா யாரு பிரின்சஸ் அந்த பெரிய தாருன உளு உள்ளக்க வந்த தொலைல அப்படி யாரு ஹாஜா ஷாஹ்பாஸ் ஷம்ஸ் தப்ரேஸ் மௌலானா ரூபி தரிசனம் நடத்திட்டு இருக்கும்போது என்ன கேட்டாங்க என்ன இது